ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி ஆனது ரெக்வஸ்டரான வீடியோ தான். காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, மெயினாக டீனேஜர்ஸ்க்கான ரொம்ப அஃபோர்டபுளாக மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த வீடியோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணவங்க வந்து திவ்யா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் டீனேஜில் இருக்கீங்க, ஸ்கூல் தான் போகிறீங்க, உங்ககிட்ட மணினா தாராளமாக இந்த 3 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டின் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் இதில் வந்து நான் சாண்டல்வுட் பவுடர் வந்து வச்சுருக்கேன். ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சன் டேன் வரக்கூடிய சம்மர்லேருந்து உங்களை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடராக இது இருக்கும். ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் கடலை மாவு பவுடர் ப்ளஸ் சாண்டல்வுட் பவுடர் ரெண்டுமே கலந்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் ஏஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக வந்து சஜெஸ்ட் பண்ணல. இது ரெண்டுமே மார்னிங் நீங்கள் கலந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணாலே கம்ப்ளீட்டாக போயிடும். சப்போஸ் நீங்கள் ஏன்னா ஈவினிங் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் வச்சு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே நீங்கள் டபுள் கிளென்ஸாக பண்ணுங்கள். ஸோ நார்மலாக ரெகுலராக இருக்கக்கூடிய மார்னிங் பேர் ஃபேஸ்க்கு இந்த ஒரு பவுடரே தாராளமாக நீங்கள் கடலை மாவும் சாண்டல் பவுடரும் மிக்ஸ் பண்ணி நார்மல் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேசிங் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோவும் கொடுக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் நம்ம ஸ்கின்னை வச்சுக்கும். இது வந்து ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேஸோட ஸ்கினுக்கு ரொம்பவே நல்லது. இந்த சாண்டல் பவுடரும் பேசிங் ஃப்ளாரும் கலந்து இந்த பவுடரை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். என்ன ஸ்கின் டைப் இருந்தாலும் இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இல்லை நீம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பிம்பிள் ஸ்கின் இருந்தால் நீம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கடலை மாவும் சாண்டல் பவுடரும், ஏன்னா இப்போ வெயிலுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு சாண்டல் பவுடர் முந்தானி மெட்டிலாம் ஃபேஸில் கூடிய ஆயில்னஸ்ஸு அப்புறம் சன்டானை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நான் இது ரெண்டுமே உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுறேன். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் போஸ் இருக்கும். டீனேஜர்ஸில் வந்து அவ்வளோ ஓப்பன் போஸ் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் போஸ் இருக்குது, போஸ் வந்து கிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணால் நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் எனி பிராண்ட், பட் மேக் ஷோர் நல்ல ப்ராண்டை யூஸ் பண்ணுங்கள். ஜுக்ரா அண்ட் சித்ராவோட இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து இது நான் வாங்கியிருந்தேன், ரோஸ் டோனர். இதை நீங்கள் டீனேஜராக இருக்கும் போது கண்டிப்பாக காட்டன் பேட்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவீங்களான்னு தெரியல. லைட்டாக ஒரு 3 to 4 drops உங்களோட பாம்பில் எடுத்து நல்லா வந்து வார்ம் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட் இந்த மாதிரி நோஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க தண்ணி, அதாவது அந்த ரோஸ் வாட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர், இல்லைனா வந்து ஆயில் ஸ்கின் இருந்தால் பான்ஸ் மாய்ஸ்சரைசர், இது ரெண்டு இல்லைனா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லே வந்து யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஸ்கின் டைப் இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்கின் மாய்ஸ்சரைசர் பண்ணியே ஆகணும், இல்லை இந்த வெயிலுக்கு நம்ம தாங்கவே முடியாது. ஸோ ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. நான் காமிச்சது எல்லாமே சூப்பர் அஃபோர்டபுள், இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ரோஸ் வாட்டரும் கிடைக்கும், மாய்ஸ்சரைசரும் கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி மணி இன்வெஸ்ட் பண்ணி குட் பிராண்டடான சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து SPF 50 கண்டிப்பாக இருக்கணும், இல்லை SPF 30. ஸ்கூல் போகும்போது சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்கின்னுக்கு இந்த சன்னில் வரக்கூடிய ரேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு க்ரீம் தான். இது மேக்கப்லாம் எதுவும் வராது. எப்படி நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறீங்களோ, பவுடர் அப்ளை பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஜெனரஸ் அமௌண்ட் நிறைய சன்ஸ்க்ரீன் லோஷன் எடுத்து உங்கள் ஃபேஸ், நெக், கழுத்து, கால்கள் ஸ்கூல் போகும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி 20 minutes இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து நல்லா ஒர்க் ஆகும், ஸ்டார்ட் ஆகும் ஸ்கின்குள்ளே போய். இந்த 4 ஸ்டெப்பும் ரொம்ப சிம்பிள். டீனேஜர்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை சன்ஸ்க்ரீன் லோஷன் தவிர. இந்த 3 ஸ்டெப்பே இந்த ஏஜில் உங்கள் ஸ்கின்னுக்கு இது பண்ணியிருந்தாலே போதும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஸ்கின் நல்லா கொஞ்சம் க்ளோயிங் ஆகும், க்ரூமிங்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டீனேஜர் கேர்ள்ஸ். ஸோ அடுத்தது உங்களுக்கான நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்.